present Thenmozhi's age is 5 years more than that of Murali's age. So namakku rendu rendu period of age kuduthirukanga Thenmozhi appuram Murali. What present? Present la pathina enna kuduthirukanga 5 years more appdin kuduthirukanga. 5 times kadaiyadu. 5 years more na enna artham? For example, நம்ம முரளியோட ஏஜ் x னு எடுத்துட்டோம்னா அப்ப தேன்மொழியோட ஏஜ் என்னது x plus 5. ஓகேவா? At present தேன்மொழி ஏஜ் is 5 years more than the முரளி ஏஜ். இது நம்ம fix பண்ணியாச்சு. So this is present ages. இப்போ 5 years ago. So இதுக்கு மட்டும் நம்ம தனியா ஒரு statement எழுதணும். 5 years அகோ. 5 இயர்ஸ் அகோனா என்ன அர்த்தம்? 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எக்ஸ் பிளஸ் 5, அதுல இருந்து மைனஸ் 5 நம்ம சப்ராக்ட் பண்ணிடணும். ஓகேவா? 5 இயர்ஸ் அகோனா இது ப்ரெசென்ட். 5 வருஷத்துக்கு முன்னாடினா என்னது? மைனஸ் 5 சப்ராக்ட் பண்ணிடணும். இங்க என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 5. ரெண்டு பேருக்குமே 5 வயசு கம்மியா இருக்கும். அப்ப இங்க என்ன இருக்கும் பாருங்க, இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆயிட்டு எக்ஸ் மட்டும் இருக்கும். இங்க என்ன இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 5 மட்டும் இருக்கும். சரியா? 5 இயர்ஸ் அகோ வந்து என்னது? தேன்மொழியோட ஏஜ் எக்ஸ், முரளியோட ஏஜ் என்னது? எக்ஸ் மைனஸ் 5. The ratio of Thenmozhi's age to Murali age was 3:2. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? ரேஷியோ கொடுத்திருக்காங்க. ரேஷியோ ரேஷியோக்கு என்ன கொடுத்திருக்காங்க? தட் இஸ் தேன்மொழியோட ஏஜ் எக்ஸ் ஈஸ்ட், முரளியோட ஏஜ் என்னது? எக்ஸ் மைனஸ் 5. ஸோ இவங்க இதோட ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்க? 3:2. கிளியரா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க, எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 5 தட் இஸ் ஈக்குவல் டு 3:2 எழுதலாமா? அப்போ இந்த 2x இஸ் ஈக்குவல் டு, இது இங்கே போச்சுன்னா என்ன வரும்? 3 × x − 5. ரைட்? அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 3x − 15. இந்த 3x இங்கே வந்ததுனா என்ன வரும்? 2x − 3x இஸ் ஈக்குவல் டு −15. இப்போ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு −15, இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15. கிளியர்? இப்ப நம்ம எக்ஸ்ன்றது என்ன என்னவா எடுத்திருக்கோம்? எக்ஸ் இஸ் முரளிஸ் ஏஜ். எக்ஸ்ன்றது என்னது? முரளி ஏஜ் இஸ் 15. அப்படின்னா வாட் இஸ் தேன்மொழிஸ் ஏஜ்? 15 + 5 தட் இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஏஜஸ்? ப்ரெசன்ட் ஏஜ் தானே கேட்டிருக்காங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க? ப்ரெசன்ட் ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ப்ரெசன்ட் ஏஜ், ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் முரளி, முரளி என்னன்னு பாத்தீங்கன்னா 15 இயர்ஸ். அப்புறம் தேன்மொழி, தேன்மொழி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ்.